இந்த வீடியோவை வழங்குவோர் KM Sarees மதுரை. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து சோஷியல் மீடியால வந்து பெரிய விஷயமா எந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா இந்த தொற்று நோய் கிடையாதுங்க. இந்த 2020ல வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே மோசமான நிலையில வந்து நம்ம நாளுக்கு நாள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த தொற்று நோய் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய பேர் வந்து மர்மமான முறையில வந்து இறந்தும் போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்கள் வந்து இறந்து போனதுதான் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய கவலையா இருக்கு. எதுவுமே இல்லை இவருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எதுக்காக இந்த மாதிரி திடீர்னு ஒரு முடிவு எடுக்கணும், இவருக்குடைய வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 34 வயது தான் ஆகுது. இந்த மாதிரி நிலையில எதுக்காக இந்த மாதிரி ஆகணும், இவருக்கு வந்து லவ் ஃபெயிலியர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இவருடைய மூவி வந்து எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆனா கூட ஃபினான்ஷியல் வைஸ்லயுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இவருக்கு கிடையாது. ஆனா வந்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு திடீர்னு மரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தொற்று நோயால, இந்த லாக்டவுன்னால வந்து யாராலுமே வந்து வெளியில போயிட்டு வந்து வேலை செய்ய முடியறது இல்ல. சோ எல்லாருமே வீட்லயே இருக்கிறதுனால நிறைய மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது போல நிறைய பேர் வந்து வீட்டுல இருக்கிறதுனால ஒரு பெரிய டிப்ரெஷன் அதாவது மும்பைல இருக்க பாந்த்ரால அவருடைய வீட்லயே வந்து அவருடைய பெட்ரூம்ல வந்து தூக்குல தொங்கி இறந்து போயிருக்காரு. அதாவது இவராவே வந்து சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா போலீசார்களுமே சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மரணத்துக்கு பின்னாடி ஏதாவது வந்து உண்மையான ஒரு விஷயம் இருக்கா, ஏன்னா கரெக்டா வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இவங்களோட எக்ஸ் மேனேஜரும் வந்து கரெக்டா 14th ஃப்ளோர்ல இருந்து தெரியாம விழுந்து இறந்து போயிருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மர்மமான ஒரு உயிர் போன நிலை தான், மர்மமான ஒரு மரணம் தான் இது அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே வகையில இவருமே வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு, இவருக்கு என்ன அப்படி பிரச்சனை. ஸோ எக்ஸ் மேனேஜர் இறந்து போனதுனால அந்த டிப்ரெஷன் தாங்க முடியாம இவங்களுமே வந்து இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுவுமே வந்து ஒரு உண்மையாதான் இருக்கலாம். பிகாஸ் வந்து இவர் வந்து ஒரே ஒரு கவலைப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோன்லினஸ். ஸோ இவர் வந்து எப்பவுமே வந்து ரொம்பவே தனியா இருக்கிறதுனால ஒரு பெரிய டிப்ரெஷன் அடைச்சுதான் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க இன்னுமே வந்து கூடிய சீக்கிரம் இந்த மரணத்துக்கான இந்த மாதிரி நிறைய மர்மமான மரணம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து போலீஸ் எல்லாருமே சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எது இதுக்கு எது உண்மையான விஷயம், எதனால இந்த மாதிரி வந்து இவங்க சூசைட் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்களாம். ஏன்னா வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அவங்க எக்ஸ் மேனேஜர் இறந்து போனதுக்கான இன்வெஸ்டிகேஷன் வந்து அன்றைக்கே வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு அதையும் வந்து இப்போ ரீஓப்பன் பண்ணி அதையுமே வந்து பார்க்க போகிறாங்களாம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க எக்ஸ் மேனேஜர் இறந்து போயிட்டதுனால அப்பயே வந்து இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவில் சுஷாந்த் சிங் அவர்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இது போல் வந்து இந்த மாதிரி என்னோட எக்ஸ் மேனேஜர், அதாவது மேனேஜர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து இவரே வந்து இறந்து போனது தான் வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. எதுக்காக இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இவர் இறந்து போகணும், என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த 2020ல வந்து நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோமோ ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி மர்மமான மரணங்கள் நடக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியே இருக்குது. இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து எந்த மூவியில் செம்மையாக ரீச் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தோனி த அன்டோல்ட் ஸ்டோரியில் மட்டும்தான். பிகாஸ் அந்த ஸ்டோரியில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த நபர் வந்து செம்மையாக ரீச் ஆனாங்க. இவரும் வந்து ஒரு பெரிய கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த சினி இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டு இவ்வளோ வந்து பேர் எடுத்திருக்காங்க. இந்தியா ஃபுல்லாகவே வந்து இப்போ ஒரு பெரிய கஷ்டமான நிலையில் இருக்குது. பிகாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஆக்டர், ரொம்பவே இந்த டெடிக்கேஷனாகவும் கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு நபர் வந்து இந்த மாதிரி இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதாங்க இவருடைய மரணத்துக்கு பின்னாடி ஏதாவது இருக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் தோன்ற எல்லா கருத்துக்களுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.